அந்த சட்டப்பேரவைக்கு மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சிபிஐ கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து அண்ணாதுராவோட முன்னேற்றங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பூர்வாணம் பார்த்து சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மற்றும் கடிநேரம் எல்லாருடைய கடுமையான தேர்தல் பரப்புரையை கடந்து வருகிற 19ஆம் தேதி நாங்கள் ஒரு தேர்தல் நடக்கப்போகுது. நம்மளுடைய அந்த பிரமாண்டமான எதிர்பார்ப்பு பரப்புரை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இது பரப்புரை சேர்த்திங்க. என்னுடைய பரப்புரை நான்கு துணை முதலமைச்சர் என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருடைய பரப்புரைக்கு மக்கள் வலிமையை சேர்க்கப்படாங்க சார். எல்லாத்தையும் சேர்த்து கேளுங்க. மதுரை உயர் நீதிமன்ற கிளை தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது குறித்து யாரும் ஊடகத்திலும் எனது அரசியல் கட்சி தலைவர்களோ பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கால் அந்த அடிப்படையிலே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத தேனியில் ரவீந்திரநாத் பேர் வந்து எம்பின்னு போட்டு கல்வெட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்குது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் நன்றாக தெரியும். பருவமழை சரியாக பெய்யாத காரணத்திலே கடிமான வறட்சி காரணமாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இந்த குடிநீர் தட்டுப்பாடை போக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் முன்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அறிவுரை வழங்க எந்தெந்த பகுதியிலே வறட்சியான குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு தேவையான வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறேன். இதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான நிதியும் அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. முன்கூட்டியே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக துணைவேந்தர் சூரப்பா வந்து தவறான கூட்டம் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத உணர்வுகளை தூண்டக்கூடிய பேச்சுகள் வந்து நிறையா இருக்குது சார். நம்ம அரசு நீடிக்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மீது என்ன விதமான நடவடிக்கை சார் இருப்போம்? ஏன்னா பல கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல சார். அதாவது இது வந்து தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை பரப்புறது. இது தேர்தல் கமிஷன் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இதெல்லாம் வருது. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி அரசியல் தலைவர் பேசினால் இப்படிப்பட்ட பிரச்சனை எழாது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி பேசினால்